பயனுள்ள கல்வியை தேடுவோம். ஷேக் முக்பில் இபின் ஹாதி ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு முஜத்தித், மிகப்பெரிய ஒரு தாவாவுடைய பணியை செய்தவர்கள், கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல் வாதி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறாங்க, நீ உறுதியான அகீதாவுடன் இருக்கும்பொழுது ஜின்னும் ஷைத்தானும் உன்னை பார்த்து பயப்படும். மாறாக நீ உறுதியற்ற சந்தேகமான அகீதாவுடன் இருக்கும்பொழுது உன் நிழலை கண்டு கூட நீ பயப்படலாம் என்று கம்முல் மஹானிதில் 48வது பக்கத்தில் சொல்கிறாங்க. இப்னுல் கையும் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், அறிவு என்பது நபிமார்களின் அனந்தர சொத்தாகும். இன்னும் பணம் என்பது மன்னர்களிலும் செல்வந்தர்களிலும் அனந்தர சொத்தாகும். மிஃப்தாஹு தாரு சஆதால 498வது பக்கம் 1வது ஜூஸில் சொல்கிறாங்க, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள், எவர் ஒருவர் அறிவில்லாமல் மார்க்கத்தை பற்றி பேசுகிறாரோ அவர் ஒரு பொய்யர், அவர் வேண்டுமென்றே பொய் சொல்ல விரும்பவில்லை என்றாலும் சரியே. மஜ்மு ஃபதாவா 10வது ஜூஸ் 449வது பக்கம். முஆத் இப்னு ஜபல் அவர்களின் மரண தருவாயில் சில சஹாபாக்களும் தாபியன்களும் தங்களுக்கு உபதேசம் செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அப்போது நீங்கள் அனைவரும் உட்காருங்கள் என்று கூறினார். பின் மாணவர்களான தாபியன்களுக்கு பின்வருமாறு உபதேசம் செஞ்சார், நிச்சயமாக அறிவும் ஈமானும் அதனுடைய இடங்களில் உறுதியாக இருக்கிறது, யாரெல்லாம் அதை தேடி செல்கிறாரோ அதை அவர்கள் அடைந்து கொள்வார்கள் என்று 3 முறை கூறிவிட்டு, உவைமீர் அபு தர்தா சல்மான் ஃபாரிசி அப்துல்லா பின் மசூத் மேலும் யூதராக இருந்த அப்துல்லா இப்னு சலாம் ரதி அல்லாஹும் போன்ற 4 சஹாபாக்களின் உலமாக்களை கூறி அவர்களிடம் சென்று நீங்கள் அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. திருமீதியில் வரக்கூடிய 3804வது சம்பவம், அகமதுல 22104வது சம்பவம். அவருடைய மாணவர்களுக்கு அறிவை தேடி செல்வதின் அத்தியாவசியத்தையும் யாரிடமிருந்து இந்த அறிவை எடுக்க வேண்டும் என்ற வரையறையையும் உபதேசமாக செஞ்சாங்க. எனவே பயன் தரக்கூடிய அறிவை தேடுவதிலும் சாலிஹான அமலை செய்வதிலும் தான் வெற்றியும் உயர்வும் இருக்கின்றது. மேலான அல்லாஹு தாலா கூறுகின்றான், அவன் எத்தகையவன் என்றால் தன்னுடைய தூதரை நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான். இணை வைத்து கொண்டிருப்போர் அதனை வெறுத்த போதிலும் உலகில் உள்ள எல்லா மார்க்கங்களையும் விட அதை மேலோங்க செய்யவே அவ்வாறு செய்தான். சூரத்து தௌபாவுடைய 33வது ஆயத். மேலும் யாரெல்லாம் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முரணாக நடக்கிறாரோ நிச்சயமாக அவரை அல்லாஹு தாலா இழிவுபடுத்துவான். மேலான அல்லாஹு தாலாவின் இன்னொரு கூற்று இருக்கிறது, அல்லாஹ் பேசுகிறான், நிச்சயமாக அல்லாவையும் அவனுடைய தூதரையும் அவர்களின் கட்டளைகளுக்கு மாறு செய்வதன் மூலம் விரோதிக்கின்றார்களே அத்தகையோர் அவர்களே இழிவுக்குள்ளானவர்களில் இருப்பார்கள். சூரத்துல் முஜாதலா 20வது ஆயத். மேலும் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான், நிச்சயமாக அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களே அத்தகையோர் அவர்களுக்கு முன்னுள்ளோர் இழிவாக்கப்பட்டது போன்று அவர்களும் இழிவாக்கப்படுவார்கள். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகளார் கூறியதாக, யாரெல்லாம் என்னுடைய ஏவல்களுக்கு முரணாக நடக்கிறாரோ அவர் மீது இழிவு உண்டாக்கப்பட்டுள்ளது என்று, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். எனவே பயன் தரக்கூடிய அறிவை தேடுவதிலும் சாலிஹான அமலை செய்வதிலும் தான் வெற்றியும் உயர்வும் இருக்கின்றது. அதனை எங்களின் உலக தேவைகளுக்காக புறக்கணித்தால் நிச்சயமாக இழிவுதான் இருக்கும். ஆகையால் இந்த பயன் தரக்கூடிய அறிவை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேடி சென்று கற்பது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கும். அவ்வாறான கல்வியை நாம் தேடி கற்றுக்கொண்டால் தான் காரியங்களில் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் வழிபடக்கூடிய இறை நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் எது எது, மேலும் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய அல்லாஹுவை விட்டும் எம்மை தூரப்படுத்தக்கூடிய காரியங்கள் எது எது என்கிற பிரித்தறியும் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். தினமும் நாம் உண்பதற்கும் உறங்குவதற்கும் இந்த உலகத்தை தேடுவதற்கும் இன்னும் இது போன்ற எல்லா காரியங்களுக்கும் நேரங்களை ஒதுக்குறோம். எங்களுக்கு அவைகளை செய்வதற்கு நேரங்கள் ஒரு பொருட்டே அல்ல. அவன் எங்களுக்கு உணவளித்து நிம்மதியான உறக்கத்தை தந்து இந்த உலகத்தை தேடுவதற்கான ஆற்றலையும் சக்தியும் இன்னும் இது போன்ற பல நியமாக்களையும் தந்துள்ளான். ஆனால் நாம் எம்முடைய ரப்பை ரசூலை மார்க்கத்தை பற்றிய அறிவை தேடி கற்றுக்கொள்வதற்கு ஒரு நாளில் ஒரு நிமிடத்தையேனும் ஒதுக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். மதரசாக்கு அவ்வளவு அலட்சியம் காட்டுது. அந்த ஸ்கூல் என்றால் காலையிலே எழுந்திருக்கிறது என்ன, அதற்கான டிஃபன் செய்வது என்ன, பிள்ளைகளை விடுவது என்ன, பிள்ளைகளை ஈவினிங் கூட்டு வருவது என்ன, நம் மதரசால இஷ்டத்துக்கு லீவு, மிகவுமே நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம அஹமத் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், மனிதர்கள் உணவை குடிபானத்தை விட அறிவின் பால் அதிக தேவையுடையவர்கள். ஏனென்றால் மனிதன் ஒரு நாளில் உணவு மற்றும் குடிபானம் போன்றவற்றில் ஒரு தடவை அல்லது இரு தடவைகள் தேவையுடையவனாக இருக்கிறான். மாற்றமாக அவன் அறிவின் பால் ஒரு நாளில் விடும் மூச்சுக்களின் அளவு தேவையுடையவனாக இருக்கிறான் என்று லாதாபு ஷரியால பாகம் 2 பக்கம் 46 சொல்றாங்க. இன்ஷால்லா உண்மையான உலமாக்களின் அறிவு மஜ்லிஸுகளை தேடி செல்வோம். அவர்களிடமிருந்து பயன் தரக்கூடிய அறிவை பெற்று சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.